எவ்ரிவன், வெல்கம் டு ரிவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் 9 விதமான கிராஃப்ட் சப்ளைஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோம் மேட் எரேசர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எரேசர் செய்கிறதுக்காக சாக்லேட் மோல்டில் இருக்கிற இந்த ஒரே ஒரு மோல்டில் மட்டும் நான் க்ளூ நிரப்பிக்கிறேங்க. இன்னொரு எரேசர் வந்து பேப்பர் கப் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு ஏதாவது குட்டி பவுல் மாதிரி இருந்துச்சுன்னா அது சில்வரில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ நம்ம இதில் நிரப்பிட்டு கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இது ட்ரை ஆகணும், அதுக்காக தான். உங்களுக்கு வீட்லேயே எரேசர் செஞ்சு பார்க்கணும்னு நீங்கள் ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த க்ளூ கன், அதுக்கப்புறம் வந்து அதுக்காகிற பவர், அப்புறம் நம்மளோட டைம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடையில் வாங்குகிற எரேசர் வந்து ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டானதுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், கடையில் போய் உங்களால் வாங்க முடியல, உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பேப்பர் கப்பில் கொஞ்சமாக இந்த க்ளூ கன்லேருந்து ஹாட் க்ளூ ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்படி நல்லா டேப் பண்ணி விட்டணும், இல்லைனா நடுவில் நடுவில் பபிள்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து ட்ரை ஆகிடுச்சுங்க பாருங்கள். நம்ம இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த எரேசரை வந்து நான் கலர் பண்ணலைங்க, பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே தான் இதை நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இன்னொன்று இருக்கு இல்லையா, ரவுண்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சுருக்கோம்ல, அதை நம்ம இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இதை வந்து வெளியில் எடுக்க முடியல, அதனால் அந்த பேப்பர் கப்பை கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதோட ஓரங்கள் வந்து சரியாக இல்லைங்க, அதே மாதிரி அந்த பேப்பர் கப் வந்து நடுவில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் பெயிண்ட் பண்ணலாம். எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இமோஜி ஃபேஸ் வந்து நான் இதில் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இமோஜி ஃபேஸ் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதை கலர் பண்ணுறதுக்காக எல்லோ கலர் அக்ரலிக் பெயிண்ட்டும் அதுக்கப்புறம் ரெட் கலர் மார்க்கரும் பிளாக் கலர் மார்க்கரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த இமோஜி எரேசர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பென்சிலில் சும்மா லைன் போட்டிருந்தேன், அதை வந்து நான் இப்போ அழிச்சு காமிக்கிறேன். இது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீட்லேயே எப்படி ஏர் ட்ரை கிளே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, க்ளூ தேவைப்படாது. க்ளூ இல்லாமல் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். வாங்க இப்போ இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதாவை நம்ம அப்படியே சேர்த்து க்ளே செய்கிறத விட எப்பவுமே ஹோம்மேட் க்ளே செய்யும்போது மைதா எடுத்தாலும் சரி, அல்லது கோதுமை மாவு எடுத்தாலும் சரி, அல்லது கார்ன்ஃப்ளவர் எடுத்து நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் அதை எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிருங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்மேட் க்ளே செய்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த க்ளே வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பை வந்து அப்படியே நம்ம சேர்க்கக்கூடாது, மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதை பவுடர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஐசிங் சுகர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாவு மாதிரி இருக்கும். இப்போ அரைக்கப் அளவுக்கு அந்த பவுடர் சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வந்து நீங்கள் சேர்க்காதீங்க. கரெக்டாக அரைக்கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் நம்ம எப்படி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் மாவு பசைவோமோ அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ஹோம்மேட் க்ளேயே நீங்கள் ஒரு 4-5 நாள் நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கோம்ல, உப்பு சேர்த்துக்கிறதுனால இது கெட்டு போகாது, ஆனால் வந்து மெல்ட் ஆகும். ஃபஸ்ட்டு செய்யும்போது கரெக்டாக இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் எப்போ நீங்கள் க்ளே கிராஃப்ட் பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இது இந்த க்ளே செஞ்சு ஒரு 2-4 நாளைக்குள்ளே இந்த க்ளேவை நீங்கள் காலி பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த க்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்காக பைண்டிங் ஷீட் அல்லது ஓஹெச்பி ஷீட் எடுத்துக்கோங்க. இதில் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான டிசைனை வரைஞ்சிக்கோங்க. A4 சைஸில் இந்த ஷீட் கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து சின்ன சைஸில் ஸ்டென்சில்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து சிம்பிளான ஒரு டிசைன் நான் வரைஞ்சிக்கிறேன். இதை வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சிருக்கிறத மட்டும் கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணியோ அல்லது ஷார்ப்பான கட்டர் யூஸ் பண்ணியோ நம்ம நீட்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்டென்சில் செய்கிறதுக்காக பேப்பரில் நம்ம கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெல்லிசாக இருக்கிற கார்ட்போர்ட் பீஸோ இல்லை பழைய இன்விடேஷன் கார்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது, அதனால தான் இந்த மாதிரி பைண்டிங் ஷீட்டோ அல்லது ஓஹெச்பி ஷீட்டோ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தாங்க. எல்லா விதமான பெயிண்டிங்க்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க இல்லையா, அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு, ஹோம்மேட் ஸ்டென்சில் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம எப்படி வீட்லேயே கிளிட்டர்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது செய்கிறதுக்காக நான் சாக்லேட் பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் லெட்டர்ஸ் இல்லாத இந்த பிளைனாக இருக்குல்ல இந்த பக்கத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிற ஒரு சைடை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு த்ரெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடியில் வந்துட்டு ஒரு பேப்பரோ அல்லது ஏதாவது ஒரு பிளேட்டோ வச்சுக்கோங்க. எதுக்காகனா நம்ம கட் பண்ணும்போது இந்த துகள் வந்து அப்படி எப்படி செதறும்,
தரையில் செஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் அதை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு பிளேட்டோ ஒரு பேப்பரோ வச்சுருந்தோன்னா நம்மளால் ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பேப்பர் அல்லது பிளேட் வைங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து இதை ரொம்பவே ஃபைனாக ரொம்பவும் ஒரு நூல் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த நூல் மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல அது எல்லாத்தையும் மொத்தமாக கையில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே குட்டி குட்டியாக ரொம்பவும் ஃபைன் பவுடராக இது வந்து விழுந்துட்டுருக்கு. பெருசு பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதனால உங்களால் எவ்வளவு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிடுங்க. இப்போது இந்த கிளிட்டர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டபுள் கலரில் இருக்கும், பர்பிள் கலரும் சில்வர் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சாக்லேட் பேப்பர் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லைங்க, இந்த மாதிரி பிஸ்கட் கவர், அதுக்கப்புறம் சிப்ஸ் வாங்குகிற கவர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேறு என்ன கவரில் வந்துட்டு இந்த மாதிரி சில்வர் கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கட் பண்ணதில் இவ்வளோ கிளிட்டர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் கையில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது மெத்தடில் எப்படி இந்த கிளிட்டர்ஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஜம்கி தேவைப்படும். இந்த ஜம்கி வந்து எல்லா ஷேப்லேயும் எல்லா கலர்லேயும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கலரில் கிளிட்டர்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஜம்கி எடுத்துகிட்டு அதை சிசர்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி துகளாக இருந்துச்சு அப்படின்னா கிளிட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு விருப்பமான கலரில் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் பேப்பர் அல்லது இந்த மாதிரியான டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண டேமேஜ் ஆன பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையுமே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரொம்பவும் மெல்லிஸாக கட் பண்ணமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக கையில் வச்சு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி துகளாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுத்தது. உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷைனிங்காக இருக்கிற மாதிரியான கிஃப்ட் பேப்பரோ அல்லது இந்த மாதிரி டேமேஜான டெக்கரேஷன் பேப்பரோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போது மூணு விதத்தில் நம்ம வந்து கிளிட்டர் செஞ்சுருக்கோம். இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீட்லேயே எப்படி வாஷி டேப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக A4 சைஸில் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் வரைஞ்சிருக்கேன். அதில் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலரில் வாஷி டேப் தேவையோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் கொடுத்துருந்தேன், அதில் பிளாக் கலரில் ஸ்டார்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலரில் நம்ம கலர் பண்ணியிருந்ததில் ஹோம்மேடாக நம்ம செஞ்சுருந்த ஒயிட்னர் எடுத்து அதை சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரில் மறுபடியும் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹார்ட் மாதிரி நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ அடுத்த இருக்கிற லைனில் ப்ளூ கலரில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி அதை வந்து சின்ன சின்ன லைனாக நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் இதுக்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் வரைஞ்சிக்கிறேன். இதில் வந்து போஸ்டர் கலர், அதுக்கப்புறம் அக்ரலிக் பெயிண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் பேஸ்டல். உங்களுக்கு வாட்டர் கலர் பிடிக்குன்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்டுக்காக கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கரோ அல்லது ஸ்கெட்சோ அல்லது பெயிண்ட்டோ யூஸ் பண்ணி கூட உங்களுக்கு விருப்பமான டிசைனை பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க இல்லை வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அந்த பெயிண்ட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்த டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் பேஸ்டல்ஸ், அதுக்கப்புறம் க்ரையான்ஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன், அதை நல்லா பிளெண்ட் பண்ணியும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாதாரணமாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாட் வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு டாட்க்கும் மேலேயும் ரெண்டு சைட்லேயும் ரெண்டு டாட் வச்சுட்டு மிக்கி மவுஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்துலேயுமே கிளியராக இருக்கிற செல்லோ டேப் ஒட்டிக்கணும். இந்த வாஷி டேப்பை ஸ்டிக் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட செல்லோ டேப் இருந்துச்சுன்னா அதை மூணாக மடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹோம்மேடாக செஞ்சு வச்சுருக்கிற இந்த மாதிரியான டபுள் சைடு டேப் இருந்துன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கடையில் வாங்கின டபுள் சைடு டேப் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேப்பும் உங்ககிட்ட இல்லைனா அப்போ வந்து இந்த வாஷி டேப் நம்ம செஞ்சுருக்கோம்ல அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லேபிளில் ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க. வாஷி டேப்பை ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்துட்டு சாதாரணமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட கிராஃப்ட் ஒர்க் செய்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நடந்துட்டுருக்க கிவ்அவேக்கான 11வது கேள்வி என்னென்னா, இப்போ வந்து நான் 9 கிராஃப்ட் மெட்டீரியல் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டிஐவைக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் டெக்கரேட்டிவ் மிரர் ஸ்டோன் ஸ்டிக்கர் செய்கிறதுக்காக ஒரு டிவிடி எடுத்திருந்தேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் சோக் பண்ணிவிட்டு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் எடுக்கிற டிஸ்க் வந்து டியூயல் லேயராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருந்த டிஸ்க் சிங்கிள் லேயராக இருந்ததுனால நான் அப்படியே கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பஞ்சிங் மிஷின் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ டெக்கரேட்டிவ் மிரர் ஸ்டோன்ஸ் ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஸ்டிக்கர்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்காக க்ளூ எடுத்திருக்கேன். இந்த க்ளூவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு லேபிள் மேலே நான் ஒட்டிக்கிறேன்.
லேபிள் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, டபுள் சைடு டேப் வந்து தின்னாக இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மவுண்டிங் டேப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிடி பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு அதை டபுள் சைடு டேப்பில் ஒட்ட வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஒட்டிக்கோங்க, மீதி இருக்கிறத நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்பக்கம் இருக்கிற ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட கிராஃப்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து பிரிச்சுட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி லேபிளும் இல்லை டபுள் சைடு டேப்பும் இல்லைன்னா சிம்பிளாக நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் டேரெக்டாக ஒட்டிக்கோங்க. இல்லை ஹார்ட் க்ளூ கன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் உங்களோட கிராஃப்ட் செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேட்டிவ் மிரர் ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கேள்வி கேட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க, எப்படி செய்யணுங்கிற ப்ரொசீஜர் வந்து நீங்கள் சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ வீட்லேயே எப்படி ஸ்பாஞ்ச் ப்ரஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹேண்டிலுக்காக நீங்கள் வந்து ஏதாவது உடன் ஸ்டிக்கோ இல்லைனா ஏதாவது மூடியோ இல்லைனா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சுக்காக உங்ககிட்ட பெரிய சைஸில் ஸ்பாஞ்ச் இருந்தது கிராஃப்ட்கெலாம் செய்வோம்ல அந்த ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்பாஞ்சை லைட்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹார்ட் க்ளூகன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹேண்டிலுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ அல்லது ஏதாவது உடன் ஸ்டிக்கோ நீங்கள் ஒட்டிடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு இந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கிள் ஷேப்லேயோ இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து ஸ்பாஞ்சை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டிலுக்காக நீங்கள் வந்து பழைய பென்சில் இருந்தது அப்படின்னாலோ அல்லது எழுதாத பென் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வந்துட்டு இந்த ஸ்பாஞ்சை லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூவோ இல்லை ஃபெவிபாண்டோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாங்க. இப்போ வந்துட்டு ஒரு மூடி எடுத்திருக்கேன், அந்த மூடிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த மூடிக்குள்ளக்க ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போது அந்த மூடியோட ஹேண்டிலுக்காக இன்னொரு சின்ன சைஸ் மூடி எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுருக்கேன். இதுவுமே சூப்பராக ஒர்க் ஆகும். ஹேண்டிலுக்காக உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா அப்போ வந்து இந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் மாட்டிட்டு இதை நீங்கள் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வீட்லேயே எப்படி கலர் பேப்பர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹோம்மேடாக நம்ம செஞ்சு வச்சுருந்த பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பனியன் கிளாத்தோ அல்லது ஏதாவது சாஃப்டாக இருக்கிற காட்டன் கிளாத்தோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பெயிண்ட்டை A4 சைஸில் இருக்கிற ஒயிட் பேப்பரில் கம்ப்ளீட்டாக நம்ம நீட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிட்டு காய வச்சுருங்க. இப்போ வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் இதே மாதிரி கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லோ கலர் போஸ்டர் கலர் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த பேப்பர் ரெண்டு சைடும் கலர் பண்ணிக்கிறேன். கலர் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போது ரெட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பெயிண்ட்டில் நான் தண்ணி கலக்கலை. இப்போ இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கலர் பண்ணிவிட்டு அந்த ஒரு சைடு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி வச்சுட்டு இன்னொரு சைட்லேயும் கலர் பண்ணிவிட்டு அதுவும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து நம்மளோட கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து வீட்லேயே இந்த கலர் பேப்பரை செஞ்சுக்கோங்க. இப்போது வேஸ்ட்டாக இருக்கிற பேப்பர் யூஸ் பண்ணி க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையில்லாத பேப்பர் இருந்தது அப்படின்னாலோ இல்லை நீங்கள் எழுதி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேப்பர் இருந்துச்சுனாலோ அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா கிழிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்டே இதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சேர்த்துக்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சாக் பீஸ் இருந்ததுன்னா அதை பவுடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு க்ளூ சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் யூஸ் பண்ணி இதை நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம எடுத்து ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ளேயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் க்ளே யூஸ் பண்ணி குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட் அதுக்கப்புறம் பேப்பர் கப் இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பேப்பர் க்ளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.